श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् यदुदितायति भूपतिविंशतिः समवधीरितशीधुसुधारसा विशदयत्यखिलं भविनां हितं वरमुनिस्सतनोतु शुभानिनः यदुदितायति भूपतिविंशतिः समवधीरितशीधुसुधारसा विशदयत्यखिलं भविनां हितं वरमुनिः सतनोतु शुभानिनः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवर मुनये नमः। श्रीवादिभीकर महागुरवे नमः। பணவாள மாமுனிகள் விஷயமாக அண்ணாசாமி அவர்கள் இருக்கக்கூடிய பரவரமுனி சதகத்தினுடைய 81வது ஸ்லோகம் தொடக்கமாக எதிராஜ வம்சதியினுடைய பெருமையை நமக்கு தெரிவிக்கிறார். சுவாமி எம்பெருமானார் விஷயமாக பரவாள மாமுனிகள் அருளி செய்தது எதிராஜ வம்சதி. எதுதிதா எதி பூபதி விம்சதி சமவதீரித சீது சுதாரசா விசதயத்யகிலம் பவினாம் ஹிதம் பரமுனிஷதனோது சுபானினஹா என்பதாக இந்த எதிராஜ வம்சதியை பற்றின ஒரு ஸ்லோகம் அமைகிறது. எந்த மனவாள மாமுனிகள் அருளை செய்திருக்கக்கூடிய எதிராஜ வம்சதி ஆனது எதுதிதா எதி பூபதி வம்சதி சமவதீரித சீது சுதாரசா தன்னுடைய வாக்வன்மையால் தன்னுடைய இனிமையால் அமிர்த பிரவாகத்தையும் கீழ்படுத்தவல்ல சாமர்த்தியத்தை உடையதாக இருக்கின்றதோ. இப்ப சுவாமி எறும்பியப்பா எதிராஜ வம்சதி விஷயமாக அருள் செய்திருக்கக்கூடிய தனியனே வந்து நமக்கு இந்த விஷயத்தை சொல்லும். அந்த அளவுக்கு அருமையா எம்பெருமானார் தன்னுடைய ஸ்துதிக்கு விஷயமாக்கியிருக்கார் பரவாள மாமுனிகள். எஸ்துதிம் எதிபதி பிரசாதினிம் வியாஜகார எதிராஜ வம்சதிம் தம் பிரபன்ன ஜன சாத்தகாம்புதம் நவமி சௌமியவர யோகி புங்கவம் என்பதாக அந்த தனியன் சொல்றது. அமிர்தத்தினுடைய பிரவாகத்தையே வந்து கீழ்படுத்த வல்லதான பெருமையை உடையது என்பதால் நமக்கெல்லாம் நமக்கு வேண்டிய அத்தனை விஷயம் மலவாளிகள் எவ்வருமானார எத்தனை ஆர்த்தியோட சேமிச்சிருக்காரு. எப்படியெல்லாம் நெய்ச்சாலுசந்தானம் பண்ணிட்டு எவ்வருமானாருடைய திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணியிருக்கார். மத்த பூர்வாச்சாரியர்களை எல்லாம் எப்படி கொண்டாடி இருக்காருங்கிற சகல விஷயமும் அந்த எதிராஜ வம்சதியில உண்டு. அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்துதியான எதிராஜ வம்சதியை விசத தகிலம் பவினாம் ஹிதம் லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் சகலரும் அறிய வேணும் என்பதற்காக இந்த ஒரு ஸ்துதியை பண்ணியிருக்கக்கூடிய மனவாள மாமுனிகள் வரமுனிஷதனோது சுபானிகா பெயர்பட்ட மனவாள மாமுனிகள் நமக்கு அனுகிரகத்தை பண்ண வேணும் அப்படின்னு ஜீவருடைய திருவடி வாரத்துல பிரார்த்திக்கிறார். அடுத்த வரக்கூடிய ஸ்லோகத்தால எதிராசி வம்சதி எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு காண்பிக்கிறார். அத்தை அனுபவிப்போம் பாரி என்பதாக அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயத் திருமணிகளே சொன்னார்.